ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்டனியா ஃபைட்ஸ் ரெகுலர் நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம பை வந்து லென்னை கண்டுபிடிச்சு கூப்பிட்டுருந்துருப்பாங்க, நம்ம குயின் கிட்டேருந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை அவங்களே எடுத்திருப்பாங்க, லென்னையும் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். லென்னோட அண்ணன் சொல்றாரு, இந்த ஸ்னேக் டிமனால தான் இவ்வளோ பிரச்சனையும், அதனால இவளுக்கு நாங்கள் மரண தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லென்னை அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் நம்ம பை தடுத்துடுறாங்க, இவ பண்ண எல்லா தவறுக்கும் நானே பொறுப்பேற்றிக்கிறேன், அதனால இவளை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா நம்ம லென்னோட அண்ணன் இவ பண்ண தவறுக்கு இவ தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயினை அட்டாக் பண்ண வராங்க. நம்ம பையும் குயினுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பை ஏற்கனவே வீக்கா இருக்காங்க, அவங்களால ஃபைட் பண்ண முடியல, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பையும் வீக்காகி கீழே விழுந்துடுறாங்க. குயின் சொல்றாங்க, பை நான் உனக்காக இவ்வளவு பண்ணியும் எனக்காக ஏன் ஃபைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, நீ யாரையும் துன்புறுத்த மாட்டேன்னு, அது மட்டும் இல்லாம நீ என்னோட தோழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க எல்லா கார்ட்ஸும் சேர்ந்து நம்ம குயின் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப அங்க சீஷ்வன் வந்து எல்லாரையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தடுத்துறாரு. லென் திரும்பி வந்துட்டா, அவளுக்கு இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதனால நடந்த பிரச்சனையில மறந்து இவளை மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே கார்ட்ஸ் எல்லாம் இருந்து போயிடறாங்க. நம்ம பை வீக்கா இருக்கிறதுனால அங்கேயே மயங்கிடுறாங்க. அடுத்த சீன நம்ம சீஷ்வன் தான் பைய கூடவே இருந்து கவனிச்சுக்கிறாரு. பையன் அடுத்த நாள் கண்ணு வீழ்ச்சிடுறாங்க. சீஷ்வன் பக்கத்திலேயே உட்காந்து பைய பாத்துக்கிட்டு இருக்கதெல்லாம் என்ன பாக்கும்போது, பைக்கு ஹெவன்ல இருக்கும் போது சீஷ்வன் அவரை எப்படி பாத்துக்கிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன நம்ம லென்னையும் சீஷ்வனையும் தான் காமிக்கிறாங்க. சீஷ்வான் என் கூட விருந்து பாத்துக்கிட்டதுக்கும் என்ன குணப்படுத்துறதுக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம லென் சொல்றாங்க. சீஷ்வான் சொல்றாரு, உன்னை நான் ஒன்னும் குணப்படுத்தல, உன்னை குணப்படுத்துனது பை தான், நீ நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டினா அவளுக்கு பை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சீஷ்வான் சொல்றாரு. அடுத்த சீன நம்ம குயினை தான் காமிக்கிறாங்க. பை இதெல்லாம் ஏன் தவறு தான், ஏனாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பையும் கண்ணு முடிச்சிடுறாங்க. நம்ம குயினும் ரொம்பவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. குயினும் பைய பார்த்துட்டு, பை இன்னும் என் மேல கோபமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம பை சொல்றாங்க, நீ மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, இதுக்கு மேல உன்னை என்னால காப்பாற்ற முடியாது, அதனால நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி வழியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம குயினும் பை என்ன மன்னிச்சுட்டு ஆனா என்ன தனியா விட்டுட்டு போயிடாத. நம்ம குயின் சொல்றாங்க, உண்மையை சொல்லணும்னா என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, கூட பிறந்த சிஸ்டர்ஸ் எனக்கு யாருன்னு கிடையாது, ஆனா எனக்கு ஒரு தோழி இருக்கா, நான் கஷ்டப்படும் போது இல்ல ஆபத்துல இருக்கும் போது எனக்கு அவ தான் உதவுவா, ஆனா இப்ப அவளும் என்னை விட்டு போறேன்னு சொல்றான், அப்புறம் ஏன் அந்த பூமியில வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம குயினும் கண் கலங்கிடுறாங்க. நான் கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இனிமே நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா கண்டிப்பா நான் விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பை சொல்றாங்க. குயினும் ஹாப்பி ஆயிராங்க. சத்தியமா சொல்றேன், நான் சாகுறவரை உன் கூட தான் இருப்பேன், நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பையும் குயினும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அடுத்த சீல நம்ம சீஷ்வானையும் பையன் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இசை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பை வாசிக்கிற மியூசிக்கையே நம்ம சீஷ்வானும் வாசிக்கிறாரு. பையும் சீஷ்வானையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பைக்கு ஹெவன்ல இருக்க சீஷ்வானோட ஞாபகம் வருது. பையும் முத முதல்ல நம்ம சீஷ்வானை பார்க்கும் போது மியூசிக் தான் அவர் வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த நினைவுகள் அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லார்ட் சீஷ்வான் கேட்கிறாரு, இந்த இசையை நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது அப்படின்னு. அதுக்கு நம்ம பை சொல்றாங்க, இந்த இசையை சீஷ்வான் தான் உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பை சொல்றாங்க. லார்ட் சீஷ்வானோ சீஷ்வானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம பை சொல்றாங்க, சீஷ்வான் இந்த உலகத்துல சந்திச்ச முதல் அற்புதமான மனிதர்னா அவர் தான், எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் தான் என்ன காப்பாத்துவார், அது மட்டும் இல்லாம அவரோட மேஜிக் பவர் என்னை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். சீஷ்வானை பத்தி நம்ம பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம லார்ட் சீஷ்வானுக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கு, அவர் என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா, நான் அவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லார்ட் சீஷ்வான் சொல்றாரு. பையும் எதுவும் சொல்லாம நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. நம்ம சீஷ்வான் யோசிக்கிறாரு, சீஷ்வானா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம சீஷ்வானோட மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவர் மிரர் ஆஃப் ஐ வழியா வாட்டர் டிராகனோட சீஷ்வான் சண்டை போடும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் கவனிக்கிறாரு, நம்ம சீஷ்வான் வாட்டர் டிராகனை சீல் பண்றதுக்காக டீமன் பிரசத்துக்குள்ள போய் அவரோட பிளட்ட பயன்படுத்தி ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு, அதனால அவரோட சோல் அதுக்குள்ளேயே மாட்டிருந்திருக்கணும். டீமன் பிரசத்துக்குள்ள இருந்த ஃபயர் பேரியரை உடச்சிட்டு நம்ம சீஷ்வானோட சோல் வெளியே வந்திருக்கும். இது தற்செயலா நடந்திருக்குமா இல்ல இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீல நம்ம கருடனை தான் காமிக்கிறாங்க. அவ மண்ணுக்குள்ள எதையோ ஒன்று புதைச்சு வச்சுட்டு இருக்கான். சீஷ்வான் உன்னை தேடி நான் வந்துகிட்டு இருக்கேன், இப்ப ஹீலிங் செக்டாரோட தலைவிதி என் கையில் இருக்கு அப்படின்னு அவன் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீல நம்ம பையும் சீஷ்வானும் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பையும் இப்ப பாரு நான் அவனை எப்படி தோக்கடிக்கிறேன்னு ஒரு காயனை ஊத்துறாங்க. நம்ம சீஷ்வான் அவங்க பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு ஒரே மூலையே வின் பண்ணிடுறாரு. போட்டியில வின் பண்ணதுனால நம்ம சீஷ்வான் பையோட நெத்திலேயே சுண்டு விடுறாரு. அடை கிறுக்கா வேகமா ஏண்ட அடிச்ச வலிக்குதுரா அப்படின்னு நம்ம பை ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட மேஜிக் பவர் இருந்தாலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ பக்கத்திலேயே வர முடியாது போலயே அப்படின்னு சீஷ்வான் பைய பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. பை நீ
முழுசா கியூர் ஆயிட்ட, அதனால இங்கிருந்து கிளம்ப புரியா அப்படிங்கிற மாதிரி லார்ட் ஷீஷ்வான் கேக்குறாரு. பையும் ஆமான்னு சொல்றாங்க. நம்ம ஷீஷ்வானுக்கு பையன் இங்க இருந்து அனுப்புறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. பை, நீங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நீ ஒரு கிராமமே சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஒத்தலா சாப்பிட்டு இருக்க. நீ சாப்பிட்ட சாப்பாடுக்கெல்லாம் பணத்தை கொடுத்ததும் இங்க இருந்து கிளம்பிடு. நான் உனக்கு இங்கேயே வேலை போட்டு தரேன். கடன் அடைச்சதும் இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷீஷ்வான் அங்கிருந்து போயிடறாரு. என்ன தைரியம் இருந்தா, நான் சாப்பிடறத பத்தி அவன் குறை சொல்லுவான். நம்ம பை ஒரு பக்கம் காண்டாகிட்டு இருக்காங்க. அடுத்த சீல நம்ம லென்னையும் ஷீஷ்வானோட அக்காவையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பைய பார்த்து பேச வராங்க. ஹே, நீ தானே பை? பரவாயில்ல, எல்லாரும் சொல்ற மாதிரி நீ பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்க. ஹே, உனக்கு ஒன்னு தெரியுமா, இந்த ஏரியாவிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நான் தான் கிங். நீ ஷீஷ்வானோட கெஸ்ட் அப்படிங்கறதுனால உனக்கு எதை மாதிரி மாப்பிள்ளை பிடிக்கும் சொல்லு. உனக்காக நான் அழகான மாப்பிள்ளைய பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷீஷ்வானோட அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பையன் யோசிச்சு பாக்குறாங்க. எனக்கு பிடிச்சவரு என்னை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீல நம்ம லென் போய் ஷீஷ்வான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பையன் அங்கதான் நிக்கிறாங்க. லென் வந்து ஷீஷ்வான் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு ஷீஷ்வானோட காதுல போய் ஏதோ சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க பையக்கு நம்ம லென் ஷீஷ்வானோட கண்ணத்துல கிஸ் பண்ற மாதிரி தெரியுது. அவங்க அதை பார்க்க முடியாமங்கிறது போயிடுறாங்க. ஷீஷ்வான், உங்க அக்கா பைக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஷீஷ்வான் பயங்கரமா காண்டாயிடுறாரு. யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? திருமணங்கிறது விளையாட்டு தனமான விஷயம் கிடையாது. அவ லைஃப்ல நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீஷ்வான் அங்கிருந்து போயிடறாரு. நம்ம லென் யோசிச்சு பாக்குறாங்க, பைக்கு மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு சொன்னதுக்கு இவர் ஏன் கோவப்படுறாரு அப்படின்னு நம்ம லென் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம லீசுவை தான் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க நம்ம பை வராங்க. ஏ லீசு, நீ எங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம பை கேக்குறாங்க. இங்க பாரு பொண்ணு, நீ யாரும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க, என் பேரு லீசு கிடையாது, நான் டீமன் ஹண்டரோட ஹவுஸ் சேர்ந்த ஹுயிஷியாவோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஷீஷ்வான் மாதிரி இருக்க ஷீஷ்வான், லீசு மாதிரி இருக்கிற லீசு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு நம்ம பை ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ, உன் பேர் என்ன சொன்ன? அப்படின்னா உன்னை பத்தி தான் குயின் என்னட்ட சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி நம்ம பை கேக்குறாங்க. உடனே நம்ம லீசுவும், உனக்கு அந்த ஸ்னேக் டீமன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்ப கேவல இருந்து ஷீஷ்வானோட அசிஸ்டன்ட் பைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதை அவங்க பிடிச்சி என்னன்னு பாக்குறாங்க. அப்பதான் பையன் சொல்றாங்க, நான் லீ மலியை சேர்ந்த புனித பெண்மணியோட சீடை சிவபாய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பையோட மாஸ்டர் அவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவங்க, அதனால அவங்களுக்கு ஹெவன்லயும் சரி பூமிலையும் சரி ரொம்பவுமே மரியாதை இருக்கு. உடனே நம்ம லீசுவும், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்க பை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இனிமேல் குயினால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவருமே ஏன் கூட தான் இருப்பா, அதனால நீங்க அவளை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பை அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீல நம்ம பை ஹெவன்ல இருக்க ஷீஷ்வானோட அசிஸ்டன்ட் தான் பாக்க வராங்க. அவங்க கையில அடிபட்டு இருக்கு. பை ஒண்ணு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் ஹெவனுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு ஹெவனோட மவுண்டைன்ல இருக்கிற உஜிலான் அப்படிங்கிற ஒரு வேற திருடிட்டு போயிருக்கான். அந்த வேறால எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் குணப்படுத்த முடியும், ஆனா அந்த மூலிகை ரொம்பவுமே விடத்தன்மை வாய்ந்தது, அதை மட்டும் உடனே கண்டுபிடிக்கலாம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் பை கிட்ட சொல்றாங்க. பையும் கவலைப்படாதீங்க, நான் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெவனுக்குள்ளேயே வந்து திருடிட்டு போற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பை யோசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீல குதிரையில ஒருத்தர் பயங்கரமான காயங்களோட ஹீலிங் செட்டாருக்குள்ள வராரு. அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து என்னன்னு பாக்குறாங்க. அவர் பயங்கரமா காயப்பட்டிருக்காரு. இதை உடனே நம்ம லார்ட் ஷீஷ்வான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷீஷ்வான், ஒரு பெரிய ஆபத்து, பக்கத்து கிராமத்துல இருக்க மூலிகை வியாபாரி ரொம்பவும் காயப்பட்ட நிலைமையில வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட உடம்புல பிளேக் நோய்க்கான அறிகுறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஷீஷ்வான் அவரை போய் பாக்குறாரு. இவரை பார்த்தா நாலஞ்சு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண மாதிரி தான் தெரியுது. உடனே ஷீஷ்வான் அவரோட பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இவர் பிளேக் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் திடீர்னு அவர் கண்டுபிடிச்சு, லார்ட் ஷீஷ்வான், என்னோட ஃபேமிலியை காப்பாத்துங்க, என்னோட மனைவியையும் குழந்தையும் வேகமா போய் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேயே இறந்து போயிடறாரு. ஷீஷ்வானும் ஃபீல் பண்ணிட்டு வெளியே வராரு. அவர் இறந்து போயிட்டாரு. இந்த வைரஸ் வெளியே பரவக்கூடாது, அதனால இவரோட சேர்த்து இந்த ரூமையும் சேர்த்து எரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷீஷ்வான் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம கருடன் தான் காமிக்கிறாங்க. கவல்ல காணாம போன அந்த தாவரத்தோட வேற இவன் தான் வச்சிருக்கான். நம்ம ஷீஷ்வானும் பக்கத்து கிராமத்துக்கு போக தயாராயிட்டு இருக்காரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து கருடன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஷீஷ்வானை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த கிராமத்து மக்கள் தான் காமிக்கிறாங்க, அந்த மூலிகை வைத்தியரோட பொண்ணையும் மனைவியையும் உயிரோட எரிக்க பாக்குறானுங்க. நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? என் அப்பா உங்களுக்காக உதவ போய் அவர் நோயால பாதிக்கப்பட்டாரு, இப்ப எங்களையும் நீங்க சாகடிக்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. வாய மூடுங்க, அவருக்கு இருந்த நோய் உங்களுக்கும் பரவி இருக்கும், அதனால உங்களையும் நாங்க சாகடிக்க போறோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாரும் உயிரோட எரிக்க வர அப்ப நம்ம ஷீஷ்வான் அங்க வந்து தடுத்துறாரு. நான் தான் ஹீலிங் செட்டாரோட லார்ட் ஷீஷ்வான், என்ன நீங்க பகைச்சுக்கிட்டீங்கன்னா விளைவுகள் பின்னாடி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க சாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷீஷ்வான் அட்டாக் பண்ண வர நம்ம ஷீஷ்வான் அவரை பிடிச்சி, உன்னோட நாடி துடிப்பு இதே போலதான் மூலிகை வைத்தியரோட நாடி துடிப்பு இருந்துச்சு, நீனும் பிளேக் நோயால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷீஷ்வான் சொல்றாரு. உடனே இருந்த மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களை கொல்றதுனால இந்த வைரஸ் பரவுறதை நம்மளால தடுக்க முடியாது, அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு மனித தன்மையோட இருந்து இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி உதவலாம்னு யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லார்ட் ஷீஷ்வான் குட்டிப்பனோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க இறந்து போயிடறாங்க. லார்ட் ஷீஷ்வான், நீங்க தானே சிறந்த மருத்துவர், என் அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அழுவுறா. இங்க பாரு பாப்பா, உங்க அம்மாவை என்னால காப்பாத்த முடியல, ஆனா உன்னை என்னால
காப்பாற்ற முடியும். நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறத பார்த்து உங்க அப்பாவோட அம்மாவோட ஆன்மா கண்டிப்பா சந்தோஷப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட இந்த பொண்ணை ஹீலிங் செக்டாருக்கு அழிச்சிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம சீஸ்வானு இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம பையன் காமிக்கிறாங்க, அவங்க குயின் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வேர் பல நோய்களை குணப்படுத்தினாலும் அது தவறான கைகள் கிடைச்சதுன்னா உயிரை பறிக்கிற பிளேக் நோயை உருவாக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குயின் சொல்றாங்க, பக்கத்து கிராமத்துல பிளேக் நோய் பரவி இருக்கிறத நம்ம சீஸ்வான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம சீஸ்வான தான் காமிக்கிறாங்க. சீஸ்வான் மூலிகை வைத்தியர் இருந்த இடத்துல போய் அங்க ஏதாவது வித்தியாசமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி போய் பாக்குறாரு. அதே சமயத்துல நம்ம பையும் பக்கத்துல உச்சிலான அந்த தாவரம் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பூக்கள் இது டீமன் நாராவால பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த டீமன் நாராவை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம லென்ன காமிக்கிறாங்க, சீஸ்வான கொடுக்கறதுக்காக மூலிகைகளை எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மூலிகையில் இருந்த குதிரை வண்டி கண்ட்ரோலே இல்லாம ஓட ஆரம்பிக்குது. நம்ம லென் உள்ளதான் மாட்டிக்கிறாங்க. நம்ம லென்னோட அண்ணன் லென்ன எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம் குயினோட அசிஸ்டன்ட் தான். வண்டியும் மலையில போய் விழுற மாதிரி போகுது, ஆனா அதுக்குள்ள நம்ம லென்னோட அண்ணன் வந்து லென்ன காப்பாத்திடுறாரு. இருந்தாலும் கொண்டு வந்த மூலிகைகள் எல்லாம் மலையில இருந்து கீழே விழுந்துருது. மாஸ்டர், இப்ப நான் பண்ண காரியத்தால என் ஃபேமிலியை நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடறான். பையும் அந்த பூமேல இருந்த டீமன் ஆராவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்ப சடனா ஒரு இடத்துல அவங்களால டீமனோட ஆராவை சென்ஸ் பண்ண முடியல. இவங்களை சுத்தி யாரோ மேஜிக்கல் பேரியர் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அங்க கருமைகள் எல்லாம் சூழ்ந்து ஒரு பெரிய மணல் புயல் நம்ம பைய சுத்தி வளைக்குது. சோ இதோட இந்த எபிசோடு முடிது நண்பா. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சோ அதனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன் நண்பா. சோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் ஏதாவது தவறு இருந்தா அதை திருத்திக்க முடியும். சோ நாளைக்கு உங்களை அடுத்த பார்ட்ல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.